ஹாய் செலிபிரிட்டிஸ், இந்த ஜாமா உடைய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமா? எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ராபினா மாறி ஸோ ஹீரோயின்கிட்ட காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மெத்தையில நின்று இதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன், என்னை யாராலையும் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபின் ஹீரோ மெத்தையில் நின்று பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு, ஹீரோயினுக்கு தான் தெரியாது இல்லையா, உனக்கு வந்துட்டு என்னை காப்பாத்தி வந்துட்டு எனக்கு தள்ளி விடுறப்போ உனக்கு ஏதாவது மண்டையில அடிபட்டுருச்சு போறப்போ நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ உடனே ராபின் ஹீரோ என்ன பண்றாரு, நான் என் பேர் தான் ராபின் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சரிவா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ அது கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஸோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, ராபின் ஹீரோவுக்கு வந்துட்டு அழகா ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா காட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தப்பிச்சு என்ன பண்றாங்க, கீழே வந்துற. ஸோ நம்ம ஹீரோயின் இப்ப ராபின் ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்து, ஸோ நீ ஹீரோ கிடையாதா, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ராபின் ஹீரோவுடைய கழுத்துல இருக்க அந்த செயினை பார்த்துட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் பிரிட்ஜ்ல இருந்து நீ யாரையாவது காப்பாத்தினியா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபினை கேக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ராபின் ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள காட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. சோ ராபினும் நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, தப்பிச்சு கார்ல அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ காட்ஸ் எல்லாம் ஐயோ தப்பிச்சாரே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய செக்ரட்டரி கிட்ட சொல்ல, ஹீரோவுடைய செக்ரட்டரி என்ன பண்றாரு, ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்ல, அவருக்கு சம கடுப்பாயிடுது, வந்துட்டானா அந்த ராபின் என்னுடைய சொத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு அவன் வந்துட்டானா, சரி ஓகே இந்த விஷயம் அதாவது ஹீரோவுடைய அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அந்த விஷயம் போலீஸ்க்கோ இல்லை மீடியாக்காரங்களுக்கோ யாருக்குமே தெரியக்கூடாது, போயிட்டு சீக்கிரமாக ராபினை வந்துட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய செக்ரட்டரிகிட்ட சொல்ல, இங்கே நம்ம ராபின் வந்துட்டு அவனுக்காகவே தனியாக ஒரு அழகான வீட்டையே உருவாக்கி வச்சிருக்கான், செம்ம பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு, ஆனால் வந்துட்டு ஹீரோ தானே இப்போ வேற கேட்டால் ராபின்னு சொல்கிறானே நமக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே, அதுவும் இல்லாமல் இவன் சிரிச்சா வர அம்புட்டு அழகாக வேற இருக்கானே, நம்ம மனசுக்குள்ளே ஒன்று என்னென்னமோ தோணுதே, சரி ஓகே நம்ம இவனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ராபினை தேடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர, இங்கே நம்ம ராபின் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவனுக்காகவே தனியாகவே அந்த வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் எப்பப்பெல்லாம் நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருந்து அந்த ராபின் பர்சனாலிட்டி வெளியே வரப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு தான் வருவான் போல இருக்கு. இது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ராபின் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், வெப்டூன்லாம் வேற எழுதிட்டு இருக்க, 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கான் இல்லையா அதுக்கப்புறமா, ஸோ இதனால இவனுக்கு நிறைய கால் மெசேஜஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராபின் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவனுடைய ஃபோனில் வந்துட்டு ஒன்னொன்னு கேட்டுக்கிட்டு, ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்த மெசேஜ் ஃபோனு கால் எல்லாத்தையுமே ராபின் ஹீரோ பார்த்துக்கிட்டு, கையில் வந்து பார்த்தீங்கன்னா ராபின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ராபினா இருக்கிறப்போ ஹீரோடைய அம்மா அப்பா கூட ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹீரோலாம் பார்த்துட்டே இருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம். இங்கே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்க்க, ராபின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டை சுற்றி அழகாக லைட் செட்டப்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு வா எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, இப்போ ராபினும் வெளியே வந்துட்டு என்ன இந்த இடத்த பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா, நானும் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்க, இப்போ தான் நம்ம ஹீரோயின்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்போ மேனேஜிங் டைரக்டர் ஜியோஷிங் இல்லையா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ராபின் வந்துட்டு ஓ இப்போ அவன் மேனேஜிங் டைரக்டரை வேறு ஐட்டானான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் சரி சொல்லுங்க அப்போ நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ராபின் என்ன சொல்கிறாங்க, என் பேர் வந்துட்டு ராபின்னு, ஆக்சுவலி இந்த மாதிரி வந்துட்டு ஒண்டர்லேண்ட் வச்சுருக்கான் தெரியுமா, அதாவது நீ சொன்னிய இப்போ மேனேஜிங் டைரக்டர் அவனுடைய ட்வின் சிஸ்டர், அதை ட்வின்ஸு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்ன சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஹீரோவோட ட்வின்ஸா அப்படின்னு கேட்க, ராபின் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான், ராபினும் நம்ம ஹீரோவும் எப்படி கன்வர்சேஷன் பண்ணிப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோவாக இருக்கிறப்ப வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான் ராபின்காக மெசேஜ்க்காக, ராபினும் அதே மாதிரி மெசேஜ்க்காக ஹீரோவுக்கு வீடியோ எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா, ஹீரோ சொல்லியிருப்பான் உன்னை யாராவது பார்த்துட்டு ஏதாவது கேட்டால் நீ என்னோட ட்வின்ஸ்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இதனால தான் ராபின் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர் செயினை பற்றி கேட்கலான்னு வர, அப்போ ராபின் ஹீரோ அங்கே கீழே இருக்கிற அந்த ஐஸ்லேருந்து வலிக்கு கீழே விட நம்ம ஹீரோயின் போயிட்டு பிடிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வலிக்கு விட ஹீரோ ராபின் ஹீரோ போய் பிடிக்க, ரெண்டு பேருமே அப்படியே சந்தோஷமாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, இப்போ நம்ம ஹீரோயினோட கண்ணு மறுபடியும் அந்த செயின் மேலே படுது, இந்த செயினை நீ எப்பையிலேருந்து போட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ யாரையாவது காப்பாற்றியிருக்கா ஏஞ்சலுடைய அந்த இதுலேருந்து ஏஞ்சல் பிரிட்ஜ்லேருந்து உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் அதுக்குள்ளே ஸோ நம்ம ராபினை தேடிக்கிட்டு ஹீரோடைய காட்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க, அனஸ்தீஷியா கொடுத்து ராபினை மயக்கப்பட வைக்கலான்னு பார்க்குறப்போ ராபினை காப்பாற்றி விட்டுட்டு ஹீரோயின் அந்த ஊசியை ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்துறாங்க, இப்போ காட்ஸ் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு வண்டியில் ஏறிக்கோங்க அப்படி இல்லைனா ஹீரோயினுக்கும் உங்களுக்கு
அவங்களுக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்ல. இப்ப நம்ம ராமினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப இருக்காங்க இல்லையா, சோ அதனால ஹீரோ என்ன சொல்றாங்க, இவளை யாரும் டச் பண்ணவே கூடாது, அப்படி மட்டும் டச் பண்ணீங்க மாவனுங்களா நீங்க செட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடறாரு. ஏன்னா இவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் இல்லையா, சோ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோயின் போறப்ப மயக்க போட்டு நம்ம ராபின் ஹீரோடைய மேலே படுத்துக்க இன்னொரு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. சோ இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஹோட்டல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கு தெரியுமா, அந்த வண்டர்லேண்ட் பார்க், இது தீம் பார்க். சோ அந்த தீம் பார்க்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருக்க ஒருத்தவன் தான் இவனுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பப்ப ராபினா மாறுறப்போ ஹீரோடைய கேரக்டர் இவனுக்கு நல்லாவே தெரியும், யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஆனா நடு நடுவுல இந்த அஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ராபின் வர அப்பெல்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருப்பான், இந்த விஷயம் எல்லாம் இவன் தெரிஞ்சு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை எல்லாருமே மறைக்கிறாங்க, நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, சோ ஹீரோடைய செக்ரட்டரி கிட்ட கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண, ஹீரோடைய செக்ரட்டரி சொல்லுவானா அவன் எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல, இவன் இந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. இப்ப புதுசா இன்னொருத்தவனை காமிக்கிறாங்க, இவனை கண்ணாடி போட்டவன் வச்சுக்கலாம், இவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்துட்டு கடத்தினா தெரியுமா அதே கொலகார மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு, இவன் வந்துட்டு அந்த டாக்டர் கடத்தப்பட்டாங்க தெரியுமா, சோ நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா அந்த டாக்டருடைய அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வார்ட் பாயா வேலை செஞ்சிட்டு இருக்கவன் தான் ஒருத்தவன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த நம்ம ஹீரோயினை ஹிப்னோடைஸ் பண்ணார் தெரியுமா, அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஹீரோவுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த லேடி டாக்டர் இல்லைன்னு அவர் வந்துட்டு செமினார் கிளாஸ் அதே ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு இருக்காரு, எப்படி எல்லாம் ஹிப்னோடைஸ் பண்ணணும் ஒரு பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அந்த டாக்டர் ஒருத்தவங்க வந்துட்டு கடத்தப்பட்டாங்க இல்லையா அந்த டாக்டருடைய ரூமுக்கு போவ, இப்ப அந்த இடத்துல அந்த வார்ட் பாய் இருக்கான் தெரியுமா, சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்குறதுக்கு அந்த கொலக்கார மாதிரியே இருந்தா தெரியுமா அந்த வார்ட் பாய் வந்துட்டு, சோ அந்த டாக்டர் வந்துட்டு கடத்தப்பட்டதுல இருந்து என்னுடைய மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உங்ககிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், சோ எனக்கு அப்பாயின்மெண்ட் டேட்டை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட வார்ட் பாய் ஹீரோயினை சரி பண்ணாங்க தெரியுமா, அதை ஹிப்னடைஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டாக்டர் கிட்ட கேட்க, அவரும் ஓகே நான் வந்துட்டு டைமிங் உனக்கு அப்புறமா சொல்றேன்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம ராபின் ஹீரோ. ராபின் ஹீரோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு போ ரொம்ப பாசமா அவங்க அம்மா கிட்ட போனா, ஆனா அவங்க என்னமோ, ஆனா நம்ம ராபின் ஹீரோ அவங்க பையன் தான், ஹீரோடைய உடம்புல இருக்க இன்னொரு பர்சனாலிட்டி தானே, ஆனா ராபின் ஹீரோவை பார்த்து ராபின் ஹீரோடைய அம்மா வந்துட்டு ரொம்பவும் பயப்படுறாங்க, ராபின் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள போனா வந்துட்டு ஹீரோடைய அப்பா உட்கார்ந்துருக்காரு, உன்னையால்டா தருதல வரசனா அப்படின்னு நம்ம ராபின் ஹீரோ ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா திட்ட ஆரம்பிச்சுறாரு, உன்னுடைய உதவி இப்ப இங்க யாருக்குமே தேவையில்ல, நீ எதுக்கு வெளியே வர, ஆக்சுவலி வந்துட்டு நீ எல்லாம் வந்துட்டு ஒரு தனியான ஒரு மனுஷனே கிடையாது, ஹீரோடைய ஒன் ஆஃப் த பார்ட், அதாவது ஹீரோடைய ஒரு இல்யூஷன் தான் நீ, நீ எதுக்கு இப்ப வெளியே வர, உன்னுடைய தேவை அதாவது உன்னுடைய ஹெல்ப் இங்க யாருக்குமே தேவையில்ல, இந்த மருந்து இருக்கு இதை ஒழுங்கா குடிச்சிட்டு போயிட்டு படுத்துக்கோ, ஹீரோ வரட்டும், ஹீரோ தான் என்னுடைய புள்ள, நீ வந்துட்டு போய் ஹீரோ தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபின் ஹீரோவை பிடிச்சி ஹீரோடைய அப்பா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ராபின் ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நம்ம ராபின் ஹீரோ எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல ஆனா மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஹீரோ சொல்ல, இப்ப ராபின் ஹீரோவை பார்த்துக்க சொல்லி ஹீரோடைய செக்ரட்டரி கிட்டையும் பாடி கார்ட்ஸ் கிட்டையும் சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அங்க வந்து கிளம்ப. நம்ம ஹீரோயின் இங்க மயக்கத்துல இருக்காங்க ஹீரோடைய வீட்டுல. சோ இப்ப நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ராபின் ஹீரோவை பார்க்க வர, ராபின் ஹீரோக்கு நான் ஹீரோடைய செக்ரட்டரி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, ஏ அஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல உன்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஹீரோ ரொம்ப சந்தோஷமா செக்ரட்டரி கிட்ட பேச, அந்த செக்ரட்டரிக்கும் நம்ம ராபின் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்ப அங்கிருந்து ஹீரோடைய அப்பா போன உடனே, சோ இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா கிளம்பிட்டாரு, இப்ப நான் உங்ககிட்ட பேசலாம், அஞ்சு வருஷம் ஆகுதுல ஆனாலும் வந்துட்டு நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவோ என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ண, ஆனா எப்படியோ நீ வெளியே வந்துட்ட, சரி ஓகே உனக்கு தெரியுமா ஹீரோவை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த டாக்டர் கூட காணாம போயிட்டாங்க, அவங்களுடைய ஒரு விட்னஸ் தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த செக்ரட்டரி சொல்ல, ராபின் ஹீரோவுக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சோ ஹீரோயின் ஒவ்வொரு தடவை பிரச்சனையில இருக்கக்குள்ளேயும் நீங்க ஒவ்வொரு தடவையும் வெளியே வந்தீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய செக்ரட்டரி நம்ம ராபின் ஹீரோ கிட்ட கேட்க, ராபின் ஹீரோவும் இதெல்லாம் நினைச்சு பாக்குறான், ஓ இந்த மாதிரி விஷயத்துல அப்பதான் நான் ஒவ்வொரு தடவையும் வெளியே வந்தனான்னு கேட்க, ஆமா ஆமா சரி ஓகே மருந்து சாப்பிட்டுட்டு படுங்க நாளைக்கு ஹீரோவா பாப்போம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய செக்ரட்டரி அங்கிருந்து கிளம்ப. இப்ப நம்ம ராபின் ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோ வந்துட்டு அவனுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ராபின் ஹீரோக்கு தெரியும், இதனால வந்துட்டு அந்த சீக்ரெட் ரூம் குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அந்த வீடியோவை பாக்குறான். சோ ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி உன்னுடைய தயவு இங்க யாருக்குமே தேவையில்ல, மறுபடியும் நீ வந்துட்டு வந்துட்டனா கண்டிப்பா நான் உன்ன அழிக்காம விட மாட்டேன், நான் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேற எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ராபின் ஹீரோக்கு மெசேஜ் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, வீடியோ மெசேஜ், அதை நம்ம ராபின் ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கக்குள்ள இப்ப ராபின் ஹீரோ வந்துட்டு எந்த டைம்ல எல்லாம் நம்ம வெளியே வந்திருக்கோம் சொல்லிட்டு அவனுக்கு அவனே அதாவது செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் நம்ம ராபின் ஹீரோ. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர அப்பதான் நம்ம வெளியே வந்திருக்கோம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஒரு வீடியோவா பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் இன்னும் மயக்கத்திலேயே தான் இருக்காங்க. சோ நம்ம ராபின் ஹீரோவுக்கு சோ அப்ப
வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருக்க ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருந்து ஹீரோயினால தான் இப்போ வர வர வெளியே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்காங் மூலமா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வர பார்த்தோம். அதுக்கப்புறமா ஹீரோயினை ஒரு கொலகாரத்தை வந்துட்டு துரத்தோடனே அப்போ நம்ம வெளியே வர பார்த்தோம். இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் நம்ம வெளியே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ராபின் ஹீரோ கண்டுபிடிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சா ஹீரோயினோட கழுத்தில் நம்ம ராபின் ஹீரோடைய செயின் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. என்னன்னா அந்த பஸ்ஸில் இருக்கக்குள்ளேயே அந்த வேனில் வந்திருப்பாங்க இல்லையா ஹீரோடைய வீட்டுக்கு, அப்போ நம்ம ராபின் ஹீரோ ஹீரோயினோட கழுத்தில் அந்த செயினை போட்டு விட்டுருப்ப. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது அப்போ ராபின் தான் நம்மளை சின்ன வயசில் வந்துட்டு அந்த பிரிட்ஜிலேருந்து காப்பாற்றலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்க. இங்கே நம்ம ராபினும் அப்போ ஹீரோயினுக்கு ஒவ்வொரு தடவை பிரச்சனை வர அப்போ தான் நம்ம வெளியே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்க. ஹீரோயின் இப்போ தான் பார்க்குறாங்க நம்ம எந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா ராபின் ஹீரோ ஃபோனில் யார்கிட்டயோ கீழே பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ராபின் கிட்டே போய் பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு அது வந்துட்டு வேற யாரோ ஒருத்தர் ஹீரோவுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் உடனே ராபினை பார்த்தோன்னே ராபின் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, ஜன்னல்லேருந்து மெத்தையிலேருந்து குதிக்க பார்க்க நம்ம ராபின் ஹீரோ குதி குதி நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குதிக்க வரப்ப நம்ம ராபின் ஹீரோ பிடிச்சிக்க. அப்படியே நம்ம ஹீரோயின் செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராபின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓட நம்ம ராபின் வா வா என்னோட வீடு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு மத்தை கூப்பிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, ஆக்சுவலி அந்த ஏஞ்சல் பிரிட்ஜில் நான் தான் வந்துட்டு உன்னை காப்பாற்றினேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம ராபின் சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயின் ஆனால் உனக்கும் உன்னுடைய அண்ணனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அவர் ரொம்ப ரூடான பர்சன் நான் ரொம்ப லவ்லியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபின் சொல்ல. ஹீரோயினுக்கு செம்ம குஷியாயிடுது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய காட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. ஏன்னா ராபின் ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்காக ஒரே பயம், பட் இருந்தாலும் நம்ம ராபின் ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய காட்ஸ் கூட நம்ம ஹீரோ அதை ராபின் ஹீரோ போயிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சிட்டதுனால ஹீரோயினையும் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் எல்லாம் வெளியே கூட்டிட்டு வரேன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ராபின் வேற யாரோ ஒருத்தவன் அதாவது வேற ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு தடவை நம்ம ராபினை எப்போ பார்க்க போகிறோமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீட்டையே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு கழுத்தில் கிடக்கிற அவங்க செயினை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ ராபின் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோக்காக போயிட்டு ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்ன மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுறாருன்றதுலாம் தெரியல, நம்ம ஹீரோ வந்தால் தான் அது என்ன மெசேஜ்னு தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஏஞ்சல் பிரிட்ஜில் விளையாடிட்டு இருக்கக்குள்ள ஹீரோ அதாவது ராபின் கிடையாது நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜு மேலே ஏறிட்டு இருப்பான். இதை நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கக்குள்ள வந்துட்டு தூரமாக இருந்து பார்த்துருப்பாங்க. ஹீரோ தற்கொலை பண்ணிக்கலாம்னு குதிக்க போகிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால அதை நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு இது இருக்கும். ஸோ உடனே நம்ம ஹீரோயின் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு என்னை காப்பாற்று ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குட்டி பிள்ளையாக இருக்கக்குள்ளே அழுதுகிட்டே இருக்க. அப்போ தான் நம்ம ராபின் ஹீரோவுடைய பர்சனாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய உடம்புக்குள்ளேருந்து வந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோயினால் தான் ராபின்ன்ற ஒரு கேரக்டரே வந்து பிறந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அதாவது ராபின் ஹீரோவுக்கு தெரியும். ஸோ இப்போ ராபின் ஹீரோவும் இந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஹீரோயினும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் தண்ணியில் குதிச்சுடுவாங்க அதாவது கீழே விழுந்துருவாங்க. ராபின் ஹீரோ தண்ணியில் குதிச்சு ஹீரோயினை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இதை தான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் இந்த மாதிரி செயின் போட்ட ஒருத்தவங்க தான் நம்மளை காப்பாற்றினா அவனை மறுபடியும் பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் முடியுதான். ஸோ மறுநாள் காலையில் நம்ம ராபின் ஹீரோயில் ஹீரோவாக இப்போ எந்திரிக்கிறான். எந்திரிச்சா அவனுக்கு உடம்புலாம் செம்மையாக வலிக்குது. ஸோ எப்படியா இருந்தாலும் ராபின் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது மெசேஜை விட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அர்ஜென்ட்டாக அவனுடைய சீக்ரெட் ரூமுக்கு போவ. அப்போ நம்ம ராபின் ஹீரோ ஒரு மெசேஜை நம்ம ஹீரோக்காக விட்டுட்டு போயிருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கும் ராபின் ஹீரோவுக்கும் நடுவில் மொத்தம் 19 வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது சம்திங் நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் 20வது அக்ரிமெண்ட்டாக நான் இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ராபின் ஹீரோ ஹீரோ கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு உன்னுடைய உடம்புலேருந்து அந்த பர்சனாலிட்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த 5 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்படுற நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா, ஆக்சுவலி உன்னுடைய உடம்புலேருந்து ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்ததுக்கான காரணமே ஹீரோயின் தான். ஏன்னா அவளால் தான் நானே இந்த உலகத்தில் பிறந்தேன். உன்னுடைய ஒரு அதாவது உன்னுடைய ஹார்ட் பீட்லாம் நார்மலாக இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் நான் வெளியே வரேன். அப்போ நான் வெளியே வரக்கூடாதுன்னா ஹீரோயின் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உன்னுடைய 10வது 20வது அக்ரிமெண்ட்டு. நீ எப்பயுமே ஹீரோயினை சந்தோஷமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் வெளியே வந்துடுவேன் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ட்விஸ்டை போட நம்ம ராபின் ஹீரோ போட ஹீரோவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராபின் ஹீரோ வெளியே வரதை பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் ஹீரோவுக்கு
நம்ம ஹீரோயினையும் பிடிக்காது இல்லையா. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவான், ராபினா நடிக்க போறானா இல்ல வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை கொடுத்து ராபின் ஹீரோ மறுபடியும் வெளியே வருவானான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.